ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் சூப்பரான சேமியா பால் பாயாசம், அதாவது ஷீர் குருமா, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கலாம். நான் இன்னொரு சைடு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாலத்துக்கு அதை வச்சுட்டு நல்லா கொதிக்க போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிடலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நட்ஸ்லாம் நம்ம வந்து, அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நான் இந்த அளவுக்கு நான் சேமியா எடுத்திருக்கேன், அதாவது 1 கப் அளவுக்கு. அந்த குட்டி போல் தான் இந்த 1 லிட்டர் பாலுக்கு இந்த சேமியா கரெக்டாக இருக்கும். உங்ககிட்ட எந்த சேமியா இருக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நான் வந்து முந்திரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சாரப்பருப்பு, பாதம், கிர்ணி விதை, அடுத்ததான் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 4 ஏலக்காய். இப்போ நெய் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வெறும் முந்திரி இருந்தாலும் நீங்கள் எடுத்து இது ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நெய்லேயே. இப்போ லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுலேயே சேமியாவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ இதுலேயே நம்ம வந்து சேமியாவும் போட்டு நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். உங்ககிட்ட எந்த சேமியா நீங்கள் பாயசத்துக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி சேமியா வந்து எடுத்துருக்கேன். உங்ககிட்ட எந்த சேமியா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா சேமியா வந்து கருகிடும். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சேமியா இப்போ ஃப்ரை பண்ணி ரெடியாக இருக்குது. இது ஒரு நீங்கள் இது ஒரு சைடு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு வந்து பால் நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். 5-10 நிமிஷத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 ஏலக்காய் வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க சேமியாவும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். பால் நல்லா கொதிச்சு வந்துச்சு, அதனால் நம்ம இப்போ சேமியா ஆட் பண்ணிடலாம். சேமியா ஆட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து குக் பண்ணால் போதும். இப்போ நான் இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மில்க் மேடும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை வந்து கூட்டிக்குங்க. இப்போ இதை வந்து 5 மினிட்ஸ் குக் பண்ணால் மட்டும் போதும். உங்கள் சேமியாக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைமிங் வேணால் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்க சேமியா வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சுட்டு பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க சேமியா வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ அதனால் 5 மினிட்ஸ் கொதிச்சா மட்டும் போதும். நம்மளுடைய ரிச்சான ஷீர் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரம்ஜான் அன்னைக்கு எல்லா இஸ்லாமியர் வீட்டில் வந்து இது ஸ்பெஷலாக வந்து இந்த ஷீர் குருமா வந்து செய்வாங்க. ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்கள்கிட்ட என்ன சேமியா என்ன நட்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு வந்து சர்வ் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷீர்குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.